ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கிங்க நம்ம டே டூவோட ஈவினிங் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசார்ட்லேருந்து சான் ஆண்டானியோ வந்து காரில் ட்ரைவ் பண்ணி போய் அங்கே வந்து ஸ்ட்ரீட் வாக் பண்ணோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து அலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1836 இயர், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ரிபப்ளிக் ஆஃப் டெக்ஸாஸ்க்கும் மெக்சிகோக்கும் வந்து இங்கே வந்து பேட்டில் நடந்துச்சாங்க. ஒரு பேட்டில் நடந்துச்சு, அதில் வந்து மெக்சிகோ வந்து வின் பண்ணிட்டாங்க. டெக்ஸாஸில் இருக்காங்க டெக்ஸாசியன் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணி இந்த பேட்டில் வந்து ஓன் பண்ணது வந்து மெக்சிகோங்க. அந்த இடத்த வந்து ரொம்ப பாதுகாத்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், 1836ங்க, எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்ததை ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு மியூசியமாக, அப்புறம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபவுட் பண்ணவங்களோட ஸ்டாச்சூஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாங்க வெளியே வந்து மொபைல் ரெஸ்ட் ரூம் கூட வச்சுருந்தாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, எவ்வளோ நல்லா நீட்டாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்லாம். மியூசியம்குள்ளே அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து எந்த ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வெளியே வந்து தான் இந்த மொபைல் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி. ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க. அப்புறம் வந்து சுற்றி எல்லா ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த பேட்டலில் இறந்தவங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கீழே வந்து அவங்களோட பேர், அப்புறம் அவங்கள பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே. அப்படியே நடந்து போகிறவங்க, நம்ம ஈவினிங் ஃபுல்லாக நைட் வரைக்கும் நம்ம இப்படி தாங்க ஸ்ட்ரீட் வாக் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியே சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துகிட்டே இருந்தோம். எங்கே சுற்றி போனாலும் ஒரு இருக்குங்க, ஒரு பில்லர் மாதிரி ஒன்று இருக்குங்க, நான் காமிக்கிறேன். அது அதே இடத்துக்கே திரும்ப வந்துடுவோங்க. செம்ம கடுப்பாக இருந்துச்சு. ஒரு லிமிட் மேலே எங்கே போனாலும் என்ன இங்கேயே திரும்ப வரோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, எல்லாமே காமிக்கிறேன். ஓ, ரிவர் வாக்குங்க வேற லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் என்ன வந்து வித்தியாசமாக பார்த்தோன்னா உங்களுக்கு நான் அதை மட்டும்தான் காமிக்க போகிறேன். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலிங்க, அப்படியே எங்கே போனாலும் ஓடிக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அது இதையும் பார்க்குறது ஓடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து பாப்பாதாங்க. அவளுக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் நடந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், பேய் மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க, பேய் வேஷம் போட்டு ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டுருக்காங்க. பாப்பா கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டாங்க அவங்கள பார்த்து. இங்கே பாருங்களேன், அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே வந்து இன்னொரு மியூசியம் வச்சுருந்தாங்கங்க. இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் மியூசியம்னு சொல்லி, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மியூசியம்னு. உள்ளே வந்து போகலை நாங்கள், சும்மா வெளியே இருந்து பார்த்தோம். பே பண்ணி உள்ளே போக மாட்டிருக்கு, அதுக்காக நாங்கள் போகலைங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லேட் ஆகிடும் ரிவர் வாக்குக்கு. நம்ம வந்து ஈவினிங் டைமும் பார்க்கணும், சன் செட் ஆனதுக்கப்புறம் நைட் வியூவும் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளெல்லாம் போகலை, ஜஸ்ட் மேலாவில். அப்படி நான் சொன்னலைங்க, ஒரு பில்லர் இது தாங்க. எங்கே போயிட்டு எங்கே சுற்றிட்டு வந்தாலும் இது வந்து நடுவில் நிற்குவோங்க. நம்ம அப்படியே ரோட் கிராஸ் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து கிரவுண்டுக்கு போயிடலாங்க. கிரவுண்டுக்கு போய் நம்ம வந்து ரிவர் வாக் வந்து பார்க்கலாம். ஈவினிங் டைம் ரிவர் வாக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு இடம் அந்த பக்கமே அப்படி இங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து வந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணோம். இப்போ வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. ரிவர் வாக் பார்த்திங்கன்னு வைங்களேன், அந்த ரிவர் வாக்கில் நைட் வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சொல்லவே முடியாது. அப்படி தான் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ வந்து கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்களேன், வாழை மரவங்க, இதை நான் எடுத்து வச்சேன். இவர் தாங்க சான் ஆண்டனியோன்னு சொல்லுவாங்க, இவர் தான் அது. அப்புறம் அந்த ரிவர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்ஸ்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரீட் வாக்கை வந்து நம்ம போட்லேயே சுற்றி பார்க்கலாம். அது இதையும் நான் சொன்னலைங்க, அந்த டவர் ஆஃப் அமெரிக்காஸ், இந்த பக்கம் அந்த அலாமோ, அது எல்லாமே வந்து நம்ம போட்லேயே சுற்றி பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம பை வாக் பண்ணனால கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நடக்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த மாதிரி போட் எடுத்தோன்னா அவங்க ஒரே ட்ரிப்பில் வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருவாங்க. அதுதான் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவர் சொல்லி கொடுக்குறாரு அங்கே என்ன இருக்குது, இது என்ன அது என்னன்னு. அங்கே ஒருத்தர் கை காமிச்சு சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள் போட்டில், அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு இது தான் அது, இது தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. Check this out, guys. So we're now about 30 minutes into
for two and a half hour tour. I hope you guys have been having a fantastic time. We're going to go around the river walk about five more times. So நடுவில் அந்த லேக்லேருந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன பிரிட்ஜு போகுதுங்க. அந்த பிரிட்ஜு வழியாக அந்த பக்கம் வந்து ஏறி இந்த பக்கம் வந்தாச்சு. நம்ம அப்படியே இந்த பக்கம் நடந்து ஒரு ஒரு வியூ, கம்ப்ளீட்டாக ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம வேறு பக்கம் போகலான்னு முடிவு பண்ணோம். அந்த பிரிட்ஜ் பாருங்களேன், ரொம்ப சின்ன பிரிட்ஜ் தாங்க. இந்த பக்கம் பாருங்கள், வாழை மரம் கண்டிப்பாக நீங்கள் நான் காமிச்சே ஆகணும் உங்களுக்கு. பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுது அது என்ன செவ்வாழை, சம்திங் கலர் சேஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு கரெக்டாக என்ன ப்ரீடுன்னு கரெக்டாக தெரியல, சொல்ல முடியல. அப்புறம் உங்கள் இந்த பக்கம் அப்படி நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடில் எல்லாம் ஆஃபீஸ் மாதிரிங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே எல்லாம் வந்து ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா போலீஸ் போட்டுங்க, இதில் வந்து அவங்க இதில் தான் வந்து போவாங்க. எப்படி போலீஸ் கார் இருக்க மாதிரி இது வந்து போலீஸ் போட் கூட வச்சுருக்காங்க, அவங்க எல்லாம் இதில் தான் போவாங்க. இது பாருங்களேன், இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ரொம்ப நின்று ரொம்ப நேரம் நின்று இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு, இது வந்து லைட்டிங்ஸோடு இருந்துச்சுங்க, லைட்டிங்ஸோடு இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் லைட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எப்படியோ ஒன்று டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பாறை மாதிரிலாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம நடந்து போகலாங்க. அங்க உட்காந்து வந்து வாசிச்சுட்டு இருக்காரு, அதுதான் நீங்க கேட்டீங்க. இங்க பாருங்க, இதுதாங்க டவர் ஆஃப் அமெரிக்கா. மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து ரொம்ப பெரிய பில்டிங்க. நல்லா நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, மேலே எல்லாம் போகலங்க, சும்மா வெளியே நின்று கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு வந்துட்டோம் வைங்களா. அங்கே ஒரு லிஃப்ட் வருது பாருங்க, மேலேருந்து கீழே ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்குறதுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம நடந்து பக்கத்தில் வந்துட்டோங்க. இதுதாங்க டவர் ஆஃப் தி அமெரிக்காஸ். சூப்பராக இருந்துச்சுங்க, வெளியே இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம உள்ளெல்லாம் போகல, நம்ம வந்து அங்கே ஒரு வண்டி மாதிரி இருந்துச்சு, பேட்ரி வண்டிங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஓட்டுறதுக்கு. அங்கேயே ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருந்தோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் மாற்றி மாற்றி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டைம் எடுத்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் காட்டன் கேண்டி பஞ்சு முட்டாயிங்க அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே நடந்து வந்துட்டோங்க வெளியே, அந்த டைமும் முடிஞ்சு போச்சு. ஒன்றரை மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம அங்கேயே இருந்தோம், அங்கேயே உட்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வண்டி டைம் பாஸாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சுங்க. பேட்ரி வண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், சுற்றி முற்றி கடைசி நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துட்டோம், அந்த பக்கம் சுற்றி போனோம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இது பார்த்திங்கன்னா வந்து கொரோனா டைமில் இறந்தவங்க எல்லாத்தையும் எழுதுறவங்க இஷ்டம் இருக்கிறவங்க எழுதலாம். அவங்க வந்து ரொம்ப மன உருகி நிறையா பேர் நிறையா வேர்டிங்ஸ் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பக்கத்துலன்னு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்று ரெண்டு என்னால் படிக்க முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்து எழுதி வச்சுருக்காங்க, இவ்வளோ வருத்தப்பட்டு எழுதியிருக்காங்க. அவங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ரிலேட்டிவ்ஸு நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபுல்லாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு கார்னர் ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க இதை பார்க்கல. இந்த ஊர் போலீஸ் வண்டிங்க, போலீஸ் கார் நிற்கிது. வண்டிங்கள்லாம் இப்படி தாங்க நிற்கும் இந்த சைடில். இப்படி தான் நம்ம வந்து ரெண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆன்லைனில் வந்து லாகின் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஓட்டிருக்கோம்னு சொல்லி பே பண்ணிக்கலாம். கொண்டு போய் நிறுத்தும் போது பே பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம நடந்து அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. நடந்து போகிறவரில் ஒரு குதிரை வண்டி பார்த்தவங்க, அதோட வால் வந்து அழகாக ஜடம் மாதிரி பின்னிருந்தாங்க. ஹாய் சொல்கிறார் அவர். இப்போ வந்து நம்ம ரிவர் வாக்குங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ சாயந்தரம் வியூ பார்க்குறோம், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. ரிவர் வாக்கில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, அந்த ஓரமாக அந்த கடைகளில் உட்காந்து சாப்பிட்ணும். அந்த லேக்குக்கும் இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டா வந்து வேறு லெவலுங்க. நாங்கள் அதை பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இங்கேயும் போட் வந்துச்சுங்க, அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த போட் வந்து ஒரு டைம் போட் ஏறிட்டால் இவங்க வந்து சுற்றி 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 எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க.
இந்த வழியாகவும் வருது போட்டை. அங்கே பாருங்க, நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, அங்கே இந்த மாதிரி லேக் பக்கத்தால் இந்த பக்கம் வந்து நம்ம சைடில் உட்காந்து. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நடந்து நடந்து முடியலங்க, செம்ம டயர்ட் ஆகிட்டோம், ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு நல்ல கடையாக, நல்ல மெக்சிகன் கடையாக பார்த்து உட்காந்தோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு, சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, சரி எப்படி இந்த சைனீஸ் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மெக்சிகன் கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து இருட்டாக வர டைமில் கண்ணாடியெலாம் வித்துட்டு இருந்தாங்க, தள்ளுவண்டி மாதிரி வச்சு கண்ணாடியெலாம் வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக நம்ம ஊர் ஞாபகம்லாம் வந்துச்சு, பரவாயில்ல தள்ளுவண்டிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. எல்லாங்க வித்தியாச வித்தியாசமான கடை, எல்லா கடையும் இருந்துச்சு. சைனீஸ் ஹோட்டல், இட்டாலியன் ஹோட்டல், மெக்சிகன் எல்லாம் இருந்துச்சு. சவுத் இண்டியன் வந்து கிடையாது, இல்லை இங்கே. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அமெரிக்கன்ஸ் நமக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அங்கேயே ரிவர் வாக் சைட்லேயே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே வந்து இந்த ரிவர் வாக்லேயே கடைசியாக அந்த நைட் வியூ ஆஃப் ஸ்ட்ரீட் வாக் தான் அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்மளும் இங்கேயே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சீனரிஸ் பார்த்துட்டு நம்ம ரிசார்ட்டுக்கே திரும்ப கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க விஷயம் இன்னைக்கு. அப்புறம் டே 3ங்க, அதாங்க லாஸ்ட் வீடியோ ஆஃப் நம்ம ட்ரிப்பு. நெக்ஸ்ட் வீடியோட நம்ம ட்ரிப்பு ஓவருங்க, அவ்வளோதாங்க. நம்ம ட்ரிப்போட வீடியோ பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு. ஒரு லைக்கை போடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.